ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி சைட் டிஷ்ஷே தேவையில்லாத ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்குமே கொடுக்கலாம். அரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். நார்மலாக இட்லி அரிசியோ சாப்பாட்டு அரிசியோ எதுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு கால் கப் கடலைப்பருப்பு, கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக ஒரு டேபிள் ஸ்பூன் குறைவாக துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, எடுத்த அதே அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கணும். பச்சை பயிர் கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக பச்சை பயிர் எடுத்துருக்கோம். இதோட ரெண்டு அல்லது மூணு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். காம்பை எடுத்துட்டு நம்ம இதோட சேர்த்து ஊற வச்சிடலாம். நான் இதில் பூண்டு எதுவுமே சேர்க்கல. பூண்டு வாசம் பிடிக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதோட சேர்த்துக்கலாம். ஒரு மூணு மணி நேரம் இது ஊறட்டும். நல்லா ஊறிட்டு இப்போ இதை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. தண்ணி சேர்த்து நெகிழ்த்தியாக அரைச்சிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு நாள்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஒரு தோசை மாவு நம்ம ஒரு வாரம் கூட வச்சுப்போம். இது அன்ன அன்னைக்கு மறுநாள் அவ்வளோதான் இருக்கும். அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து பருப்பு நம்ம நிறைய சேர்த்துருக்கிறதுனாலே உள்ளேயே புளிப்பு கொடுத்துரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு. இதுக்கு உளுத்தப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பிலையை கிள்ளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப பொன்முறுவலாக வதங்க வேண்டியதில்லை. இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். உப்பு ஆல்ரெடி நம்ம மாவில் சேர்த்துட்டோம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் அரைச்சி வச்சதுல பாதி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தான் வெங்காயம் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். இதை நம்ம அடை மாதிரி நல்ல கனமாகவும் சுட்டு எடுக்கலாம், இல்லை மெல்லிசாக நம்ம கிறிஸ்பியாகவும் சுட்டு எடுக்கலாம். இதில் வெங்காயம் காரம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு உங்களுக்கு சைடிஷே தேவைப்படாதுங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதிக காரம் இல்லாமல் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு வந்து சர்க்கரை வச்சு கொடுக்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் நீங்கள் கட்டி கொடுக்குறதா இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலுமே எவ்வளோ டைம் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகாது, அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.